ஓம் சாந்தி. 23/7/2024 இன்றைய உரையின் முக்கிய சாரம், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரியான சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அதனால் நினைவின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த துக்க உலகத்தை மறந்து சாந்திதாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னால் அவர்களுடைய புத்தியில் குழப்பம் வரும்? பதில்: அவர்களுக்கு ஆழமான ரகசியத்தை சொல்லுங்கள். ஆத்மா இவ்வளவு சிறியதாக உள்ளது, அதில் அழியாத பாகம் அடங்கியுள்ளது. அந்த பாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது, ஒருபோதும் களைத்து போவதில்லை. மோட்சம் யாருக்கும் கிடைக்காது. மனிதர்கள் அதிக துன்பத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் அவினாஷி ஆத்மா நாடக பாகத்தை நடிக்காமல் இருக்க முடியாது. இவ்விஷயத்தை கேட்டு அவர்களுக்கு குழப்பம் ஏற்படும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை சொல்லி புரிய வைக்கிறார். இங்கே இருப்பவர்கள் ஆன்மீக குழந்தைகள். தந்தை தினந்தோறும் சொல்லி புரிய வைக்கிறார். இவ்வுலகத்தில் ஏழைகளுக்குத்தான் எவ்வளவு துக்கம். இப்போது இந்த வெள்ளம் முதலியவை வந்தால் ஏழைகளுக்கு துக்கம் ஏற்படுகிறது. அவர்களுடைய பொருட்களுக்கு எல்லாம் என்ன நிலை ஏற்படுகிறது? துக்கம் ஏற்படுகிறது இல்லையா? அளவற்ற துக்கம். செல்வந்தர்களுக்கு சுகம் உள்ளது, ஆனால் அதுவும் அல்ப காலத்திற்குத்தான். இப்போது நாம் சுகதாமத்திற்கு செல்கிறோம். பாபா நம்மை அழைத்து சென்றாக வேண்டும். யார் நிரந்தரமாக நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள். இங்கே எத்தனை ஜீவ சிந்துக்கள் முதலியவை துக்கம் கொடுப்பதாக உள்ளன. சத்தியுகத்தில் இவை இருப்பதில்லை. கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக சொல்லிவிட்டார்கள். பாரதம்தான் மிகுந்த சுகத்தை அடைகிறது என்றால் துக்கமும் பாரதம்தான் அடைகிறது. நோய்கள் முதலியனவும் பாரதத்தில் தான் அதிகம். இங்கே துக்கமும் பாரதம்தான் அடைகிறது. கொசுக்களை எல்லாம் பாருங்கள். கொசுக்களை போல மனிதர்கள் மரணம் அடைகிறார்கள். ஏனென்றால் ஆயுள் சிறியது. இப்போது இது சங்கம யுகம். இதில் பாபா அமர்ந்து புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். புதிய புதிய விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார். பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் மிக ஆழமான விஷயங்களை சொல்கிறேன் என்று. ஆகவே பாபா எவ்வளவு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் சமயம்தான் மீதி உள்ளது. எனக்கு சேவாதாரி குழந்தைகள் வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கீதா பாடசாலை வேண்டும். வேறு சித்திரங்கள் முதலியவற்றை வைக்காதீர்கள். வெளியில் மட்டும் எழுதி போடுங்கள். சித்திரம் இருந்தாலும் இந்த பேட்ஜ் கூட போதுமானது. கடைசியில் இந்த பேட்ஜ் தான் உங்களுக்கு காரியத்திற்கு உதவும். சமிச்சையின் விஷயம், எல்லையற்ற தந்தைய அவசியம் சொர்க்கத்தைத்தான் படைப்பார் என்பது தெரிந்து விடுகிறது. வரதானம், பிராமண வாழ்க்கையின் நேச்சுரல் நேச்சர், அதாவது இயல்பான இயற்கை மூலம். பல்லையும் தண்ணீராக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடலாகுக ஸ்லோகன். தன்னுடைய சிறப்புகளை நினைவில் வைத்து அவற்றை சேவையில் ஈடுபடுத்துவீர்களானால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சேவை எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிட்டார். அதற்கு பல யுக்திகளை நமக்கு தந்தை கொடுக்கின்றார். பாபா கூறுகிறார், எவ்வளவு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அவர். இன்னும் கொஞ்ச சமயம்தான் மீதி உள்ளது. எனக்கு சேவாதாரி குழந்தைகள் வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கீதா பாடசாலை வேண்டும். வேறு சித்திரங்கள் முதலியவற்றை வைக்காதீர்கள். வெளியில் மட்டும் எழுதி போடுங்கள். சித்திரம் இருந்தாலும் இந்த பேட்ஜ் கூட போதுமானது. கடைசியில் இந்த பேட்ஜ் தான் உங்கள் காரியத்திற்கு உதவும். சமிச்சையின் விஷயம், எல்லையற்ற பாபாவை நினைவு செய்வார்கள்.
தந்தை சொர்க்கத்தை தான் படைப்பார் என்பது தெரிந்துவிடுகிறது. சொர்க்கம் என்பது பாவன உலகம், அதாவது தூய்மையான உலகம். சொர்க்கத்தின் எஜமான் ஆக வேண்டுமானால் அவசியம் பாவனமாக வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் பிறகு நரகத்தில் ஏன் மூழ்கி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வகுப்பு நடந்தால் அனைவரும் சொல்லி புரிய வைப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கீத பாடசாலைகள் உருவாக்கி வீட்டில் உள்ளவர்கள், மாணவர்கள் மற்றும் ஏழைகள் எப்படி நம்முடையவர்களாக ஆவது, அத்தியெல்லாம் அவர்களை திருத்து வைக்க வேண்டும். கீத பாடசாலை உருவாக்கி வீட்டில் உள்ளவர்களை சீர்திருத்த வேண்டும். இது போல செய்து கொண்டிருந்தால் சேவைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இல்லறத்தில் எவ்வளவு சச்சரவு குழப்பங்கள், பிறகு எவ்வளவு துக்கம் அடைகிறார்கள். இதுவே துக்கமான உலகம், அளவற்ற துக்கம் உள்ளது. பிறகு அங்கே சுகம் அளவற்றதாக இருக்கும். நீங்கள் பட்டியல் தயாரிக்க முயற்சி செய்யுங்கள். 25-30 மிக முக்கியமான துக்கங்களின் விஷயங்களை வெளிப்படுத்துங்கள். அப்போது சேவை வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முறையில் நாம் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். பாருங்கள், இங்கே இதே பாரதத்தில் தான் இரத்த ஆறுகள் ஓடும் என்று கூறுகின்றார். அந்த விஷயத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். எல்லையற்ற பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக எவ்வளவு கடின முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. பாபா இந்த ரதத்தின் மூலம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இந்த தாத்தாவும் பிரம்ம பாபா மாணவர்தான். தேவதாரிகள் அனைவரும் மாணவர்கள். கற்றுத்தருகின்ற ஆசிரியர் மட்டுமே விதேகி. விதேகி என்றால் தேகமற்றவர். உங்களையும் கூட விதேகி ஆக்குகிறார். அதனால் பாபா சொல்கிறார், சரீர உணர்வை விட்டுக்கொண்டே செல்லுங்கள். இந்த கட்டடங்கள் முதலியன எதுவுமே மிஞ்சி இருக்காது. அங்கே சத்தியுகத்தில் அனைத்துமே புதியதாக கிடைக்கும். கடைசியில் உங்களுக்கு அதிகம் சாட்சாத்காரமாகும். இதையோ அறிவீர்கள். அந்த பக்கம் அதிகமாக விநாசமாகிவிடும். அணுகுண்டுகள் மூலமாக இங்கே ரத்த ஆறுகள் ஓடும். இதில் நேரம் பிடிக்கும். இங்கே நடைபெறப் போகிற மரணங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கும். இது அழியாத கண்டம். உலக வரைபடத்தில் பார்த்தால் இந்துஸ்தான் ஒரு மூலையில் இருப்பதாக தோன்றும். டிராமாவின் அனுசாரம் இங்கே அதன் அறிகுறி வருவதே இல்லை. இங்கே இரத்த நதிகள் ஓடும். இப்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் இவர்களுக்கு வெடிகுண்டுகளையும் கடன் கொடுக்கலாம். அற்றபடி வீசியதும் உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த வெடிகுண்டுகளுக்கு இவர்களுக்கு கடன் தரமாட்டார்கள். லேசான தரத்தில் வெடிகுண்டுகளை மட்டுமே கொடுப்பார்கள். வேலைக்காகிற பொருட்களை கொடுக்க மாட்டார்கள். விநாசமோ கல்பத்திற்கு முன் போலவே நடந்தாக வேண்டும். புதிய விஷயம் அல்லவா? அநேக தர்மங்களின் விநாசம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை. பாரத கண்டம் ஒருபோதும் விநாசமாகாது. கொஞ்சம் மீதம் இருக்கும். அனைவருமே இறந்து விட்டால் பிறகு பிரளயம் ஆகிவிடும். உங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கும். இப்போது அவ்வளவு மரியாதை இல்லை. அதனால்தான் குறைந்த எண்ணிக்கையில் தேர்ச்சி அடைகிறார்கள். புத்தியில் வருவதில்லை. எவ்வளவு தண்டனைகள் அடைய வேண்டியதிருக்கும். கீழே விழுந்து விட்டால் சம்பாதித்த வருமானம் காணாமல் போய்விடும். கருப்பிலும் கருப்பாக அப்படி தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். பிறகு அவர்களால் எழுந்து நிற்க முடியாது. எவ்வளவு பேர் போகிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் போக போகிறார்கள்? தாங்களாகவே புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் நாம் சரீரம் விட்டால் என்ன கதி அடைய முடியும்? புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பாபா சொல்கிறார், குழந்தைகளாக நீங்கள் சாந்தி ஸ்தாபனை செய்பவர்கள். உங்களுக்குள்ளும் அசாந்தி இருக்குமானால் பதவி குறைந்துவிடும். யாருக்கும் துக்கம் கொடுக்க தேவையில்லை.
பாபா எவ்வளவு அன்போடு அனைவரையும் குழந்தைகளே குழந்தைகளே என்று அழைத்து பேசுகிறார். எல்லையற்ற தந்தை அல்லவா, இவரிடம் முழு ஞானமும் உள்ளது. ஓம் சாந்தி.